कष्ट वीत सापंगल पापंगल दोसंगल मूं विषयम இந்த மூன்று விஷயத்தினாலையும் தான் மனிதனுக்கு வரக்கூடிய பலவிதமான பிரச்சனை. நீங்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் அதில் ஏதோ ஒன்றுக்கு இந்த மூன்றில் ஒன்று காரணமாக இருக்கும். இதை மூண்டை பற்றியும் நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதல்ல பாபங்கள் என்று சொல்கிறோம். பாபங்கள் எப்படி வருது? நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் பல பிறவிகளில் செய்து வந்த பாவங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நான் ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறேன், சனியும் செவ்வாயும் ஏதாவது ஒரு வீட்டில் சேர்ந்திருந்தால் போன ஜென்மத்தில் செய்த பாவங்களையே அநேகமாக அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 12 கட்டத்தில் எந்த கட்டத்திலேயாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு தரித்திரம் மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். தலைகீழ நின்று முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை சாதிக்க முடியாது. அப்படி நீங்கள் முன்னேறினா கூட மனசளவில் பெரிய திருப்தியின்மை, திருப்தி இல்லாத நிலைமை காணப்படும். சனியும் செவ்வாயும் ஜாதகத்தில் இருந்தால் போன புறவியில் நாங்களும் எங்களுடைய மூதாதைகள் நாங்கள் செய்த பாவங்கள் மட்டுமில்லை எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவமும் எங்களை பாதிக்கும். இது வந்து பாவம். ரெண்டாவது தோஷம். தோஷம் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகத்தில் இருக்கும். எங்களோட ஜாதகத்தை நல்ல ஜோசியர்கிட்ட கொண்டு போய் பார்த்து எனக்கு என்னென்ன தோஷம் இருக்கிறதையான்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சில பேருக்கு நாகதோஷம், சில பேருக்கு செவ்வாய் தோஷம், சில பேருக்கு பிரம்மகத்தி தோஷம், சில பேருக்கு பிரேத தோஷம், இந்த மாதிரி பல விதமான கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரி கன விதமான தோஷங்கள் நிறைய இருக்குது. இது ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது சாபங்கள். இது பூமியில் நாங்கள் வாழும் காலத்தில் போன புறவியில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபங்களாக இருக்கலாம். இந்த புறவியில் ஏற்பட்ட சாபங்களும் இந்த புறவியில் எங்களுக்கு பலன் தரும், அதாவது பயத்தை தரும். போன புறவியில் ஏற்பட்ட சாபங்களும் பிரச்சனை. அந்த வகையில் நான் மூன்று விஷயம், பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள். அதனால தான் நான் சாமி கும்பிடைகளை சொல்கிறேன், எங்களுடைய பாபங்கள், தோஷங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தால் இந்த பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் இதனால் வரக்கூடிய மோசமான பின்விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். அந்த மூன்றில் இன்றைக்கு சில சாபங்களை பற்றி பார்க்குறோம். சாபங்களை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். பித்ரு சாபம்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கேன். குரு சாபம்னு இருக்குது, பிரம்ம சாபம்னு இருக்குது. இன்றைய தினம் பிரேத சாபம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட பேச போகிறேன். பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள்ன்ற மூன்று இருக்குது. அதில் சாபங்கள் என்றது ஒரு வகையாக இருக்குது. அந்த சாபங்களில் வரக்கூடிய பிரேத சாபம். இந்த பிரேத சாபம் எப்படி வருதுன்னு பார்த்தா, இறந்து போன மனிதர்கள் யாராவது ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டார், அவர் மரணம் அடைஞ்சு ஒரு வீட்டில் அவர் மரணம் அடைந்த அவருடைய பூத உடலை போட்டிருக்குது. அந்த பூத உடலுக்கு பக்கத்தில் இருந்து அவரை பற்றிய குறைகளை பேசினால் பிரேத சாபம் ஏற்படும். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கக்குள்ள எவ்வளவு வேணும்னாலும் பேசுங்க, அதனால் சாபம் பெறாது. ஆனால் ஒரு மனிதன் இறந்த பின்னர் அவனுடைய உடலுக்கு பக்கத்தில் இருந்து அந்த உடம்பில் ஒருத்தர் படுத்திருந்து அவருக்கு எவ்வளவு தூரம் காது கேட்கும்னு பாருங்க, அந்த காது கேட்கக்கூடிய இடங்களில் இருந்து அவரை பற்றிய குறைகள், இறந்து போனவர் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவர் வாழும் காலத்திலே மிக மோசமான அநியாயங்களை பண்ணியிருந்தாலும் சரி, அவர் ஒரு பாவப்பட்ட ஜீவனாக இருந்தாலும் சரி, அல்லது இறந்து போனவருக்கு உங்களோட ஏதாவது பிணக்கு தகராறு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒருத்தர் மரணித்த பின்னர், மரணமடைந்த பின்னர் அவரை பற்றிய குறைகளை பேசக்கூடாது. ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அவரை பற்றின நல்ல விஷயங்களை பேசணுமே தவிர அவருடைய குறை பாரு பண்ணினான், அநியாயம் பண்ணினான், இருக்கேக்குள்ள இவ்வளவுத்தை செஞ்சான், இன்றைக்கு இறந்து போயிட்டான், அந்த மாதிரி பல பேர் பேசுகிற வழக்கம் இருக்குது. இப்படி பேசினால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரேத சாபம் ஏற்படும். பிரேத சாபம் வாரத்துக்கு முதல் காரணம் இதுதான், இறந்தவரை குறை கூடுவது, இறந்தவரோட உடலை வச்சுக்கொண்டே அவரை பற்றி பேசுகிறது, அவரை கடக்கிறது, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விடுவது, மற்றவர்கள் செய்வதை தடுப்பது. பல செத்த வீடுகளை போய் பாருங்கோ, நீ வரக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது, நீ வாய்க்கரிசி போடக்கூடாது, நீ இவற்ற பிரேதத்தை தூக்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் சொல்வோம். அந்த விஷயங்கள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது ஒருத்தர் இறந்துட்டாராக இருந்தால் அவருடைய மரண காரியத்தை இன்னொருத்தர் செய்கிறத தடுக்கிறது. இது நிறைய செத்த வீடுகளில் பழையங்கிற சண்டை நடக்கும்.
சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும், எப்போ எடுக்கிறதுன்றது பிரச்சனை இருக்கும், அவன் வரணும் அவன் வர முன்னுக்கு எடுக்கணும் அவனை பார்க்க விடக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஒருத்தர் மரணம் அடைந்துட்டால் எல்லாத்தையும் தூக்கி போயிடுங்க. அவர் இன்றைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறார், அதைத்தான் சொல்லுது. செத்த புணத்தை பார்த்து சாக போகிற புணங்கள் அழுகுது, செத்த புணத்தை சாக போகிற நாலு பிணங்கள் தூக்கி கொண்டு செல்லுது. அவர் இன்றைக்கு பிணம், நாளைக்கு நாங்களும் பிணமாக போகின்றோம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பிரேத சாபம் வருவதற்கு காரணம் இறந்தவரை பற்றி குறை பேசுவது, இறந்தவருக்குண்டான சடங்குகளை செய்யாமல் இருப்பது, இறந்தவருக்கான சடங்குகளை செய்ய விடாமல் தடுப்பது. சில பேர் கோபத்தில் இருப்பினம், நான் செத்து போனாலும் நீ வரக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருப்பார், அதனால் வர விட மாட்டேன், வர விடாமல் சில பேர் தடுப்பினம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும். ஒருத்தர் மரணம் அடைந்ததற்கு பின்னர் அவரை பற்றி கேவலமாக பேசுவதும், அவருடைய ஈமச் சடங்குகளை சரியாக செய்யாமல் இருப்பதும். சில பேர் செய்கிறதில்லை, ஒழுங்காக இருக்கேக்குள்ள நான் நல்லா பார்த்துட்டேன் ஐயா, அதனால் செத்ததுக்கு பிறகு ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது சில பேர் சொல்லிவினம், திவசம் திதியெல்லாம் நான் கொடுக்குறதில்லை ஐயா, அவர் உயிரோடு இருக்கவே நான் எல்லாம் செஞ்சிட்டேன்ண்டு. அது தவறான, இறந்து போனாலும் ஆத்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு என்று நான் அடிக்கடி சொல்லிவார். சரி, இப்போ இந்த பிரேத சாபத்தை ஜாதகத்தை எடுத்து அக்கு வேற ஜோதிடம் என்பது அதைத்தான் நான் சொல்கிறேன், ஒரு அற்புதமான கலை. அதில் என்னென்ன விஷயம்ன்று தெரிஞ்சிருந்தால் அவ்வளவு பிரமிக்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மாந்தி என்ற கிரகம்தான் எங்களுக்கு பிரேத சாபத்தை தரக்கூடிய கிரகம். போன ஜென்மத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரேதங்களோட தவறான முறையில் நாங்கள் அந்த காரியங்களை செய்ய விடாமல் தடுத்திருந்தால் இந்த பிறவியில் எங்களுக்கு பிரேத சாபம் ஏற்படும். பிரேத சாபத்தை கொடுக்குற கிரகமாக மாந்தி என்ற கிரகம். இப்போ நான் சொல்கிறேன்னு, மாந்தி என்ற கிரகத்தோட பாதகாதிபதி சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரேத சாபம் உண்டு தெரிந்து கொள்ளுங்க, மாந்தியை குறித்து கொள்ளுங்க. அநேகமாக நிறைய பேரோட ஜாதகத்தில் நவ கிரகங்களோட கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, ஒம்பது கிரகங்கள் இருக்குமே தவிர பத்தாவதாக ஒரு மாந்தி என்பதை பல பேர் கணிப்பது அல்ல. நான் என்னட்ட வாராக்களுக்கு மாந்தியை கணித்து கொடுப்பேன், ஏனென்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி இருக்கிற இடத்துக்கு பாதகாதிபதியும் மாந்தியும் ஒரே வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பிரேத சாபம் உண்டு. பாதகாதிபதியும் நாலாவது அதிபதியும் மாந்தியும் சேர்ந்திருந்தால் பிரேத சாபம் உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறத எனக்கு கேட்குது, ஐயா எங்களோட ஜாதகத்தில் மாந்தின்னு ஒரு கிரகமே இல்லையேன்னு நீங்கள் கேட்குறீங்க. பல பேரோட ஜாதகத்தில் மாந்தியை குறித்து கொள்றதில்லை. நீங்கள் உடனடியாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என்னுடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த வீட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ மாந்தியும் பாதகாதிபதியும் சேர்ந்தால், மாந்தியும் நாலாவது வீட்டுக்கு அதிபதியான கிரகமும் சேர்ந்தால் உங்களுக்கு பிரேத சாபம் உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்க. இப்போ இன்னொரு கதைக்கு வரேன். மாந்தின்ற ஒரு கிரகம் செவ்வாயுன்ற ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் நெருப்பினால் எரிந்து இறந்தவருடைய சாபம் உங்களுக்கு உண்டு. மாந்தி என்கின்ற கிரகம் செவ்வாய் என்கின்ற கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் நெருப்பினால் எரிந்து இறந்தவருடைய சாபம், அல்லது ஆயுதங்களினால் இறந்தவருடைய சாபம், அல்லது விபத்தினால் வாகன விபத்தினால் இறந்தவருடைய சாபம் உங்களுக்கு உண்டு. இதை ஜாதகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, மாந்தியோட சனி சேர்ந்திருந்தால் தூக்கு போட்டு இறந்தவருடைய சாபம் உங்களுக்கு உண்டு. மாந்தி என்ற கிரகத்தோடு சனீஸ்வரன் சேர்ந்து எந்த வீட்டில் இருந்தாலும் தூக்கு போட்டு இறந்தவருடைய அல்லது கடுமையான புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களினால் இறந்தவர்களுடைய சாபம் உண்டு தெரிந்து கொள்வோம். மாந்தியோட ராகு என்ற ஒரு கிரகம் இருந்தால் விஷம் அருந்தி இறந்தவருடைய சாபம், யாரோ ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் விஷம் குடித்து செத்துட்டார் அவருடைய சாபம் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. மாந்தியோட புதன் சேர்ந்திருந்தால் பைத்தியம் பிடித்து மனநலம் பாதிக்கப்பட்டு மூளை சரியில்லாமல் போய் பைத்தியம் பிடித்து அலைந்து திரிந்து இறந்தவருடைய சாபம் உங்களுக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மாந்தியோட கேது இருந்தால் தற்கொலை செய்து இறந்தவரின் சாபம். இதெல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிறது வெறும் சாதாரண விஷயம், உங்களோட ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் இதையெல்லாம் கண்டுகொள்ளலாம். எனவே இதையெல்லாம் அறிந்து இதற்கான பரிகாரங்களை செய்து நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு
நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.